வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக ஜெகநாத். தலைப்புச் செய்திகள். கோவிட் தொற்றுக்கு எதிராக நாடு ஒன்றுபட்டு நிற்பதை உறுதி செய்யும் வகையில் இன்றிரவு 9 மணிக்கு அனைவரும் தங்களது வீடுகளில் அகல் விளக்கு மெழுகுவர்த்தி ஏற்ற பிரதமர் நரேந்திரமோடி வேண்டுகோள். ஹைட்ராக்சி குளோரோக்வைன் மருந்தை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யவுள்ள தடையை நீக்க வேண்டும், பிரதமர் நரேந்திரமோடியிடம் அதிபர் டொனால்டு டிரம்ப் வலியுறுத்தல். நாடு முழுவதும் உணவு தானியங்களுக்கு தட்டுப்பாடு இல்லை, மத்திய உணவு அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான். கோவிட் தொற்றுக்கு எதிரான தடுப்பு மருந்தை உருவாக்கும் பணியில் ஹைதராபாத்தைச் சேர்ந்த உயிரி தொழில்நுட்ப நிறுவனம் ஈடுபட்டுள்ளது. கோவிட் தொற்றுக்கு தமிழ்நாட்டில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 5 அதிகரிப்பு, ஸ்டான்லி மருத்துவமனையில் இன்று 2 உயிரிழப்பு. உலகம் முழுவதும் கோவிட் தொற்றால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 65,000 நெருங்குகிறது, 12,00,000 பேர் பாதிப்பு. விரிவான செய்திகள். கோவிட் தொற்றுக்கு எதிராக நாடே ஒன்றுபட்டு நிற்பதை உறுதி செய்யும் வகையில் இன்றிரவு 9 மணிக்கு அனைவரும் தங்களது வீடுகளில் அகல் விளக்கு மெழுகுவர்த்தி அல்லது செல்பேசியில் உள்ள டார்ச் லைட் மூலம் ஒளியை உமிழச் செய்யுமாறு பிரதமர் நரேந்திரமோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார். கோவிட் தொற்று பரவுவதை தடுக்க நாடு முழுவதும் மத்திய மாநில அரசுகள் தீவிர நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக நாடு தழுவிய ஊரடங்கும் அமலில் உள்ளது. இந்த சூழலில் நாட்டு மக்கள் தனிமையில் இல்லை என்பதை உணர்த்தவும், நோய் தொற்றுக்கு எதிராக 130 கோடி மக்களும் ஒன்றுபட்டிருப்பதை உணர்த்தவும் இன்றிரவு 9:09 விளக்கேற்றுமாறு பிரதமர் விடுத்த அழைப்பை ஏற்று அதற்கு மக்கள் தயாராகி வருகின்றனர். அதே நேரத்தில் கோவிட் தொற்று பரவாமல் இருக்க அனைவரும் வீட்டை விட்டு வெளியே வராமல் தங்களது வீடுகளின் ஜன்னல்கள் பால்கனிகள் போன்ற இடங்களில் அகல் விளக்கு மெழுகுவர்த்தி ஏற்றுமாறு பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஏற்கனவே கடந்த மாதம் 22 நாட்டு மக்கள் அனைவரும் கோவிட் தொற்றை எதிர்த்து போராடி வரும் மருத்துவர்கள், செவிலியர்கள், தூய்மைப் பணியாளர்கள் ஆகியோருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் தங்களது வீடுகளில் கரவொலி எழுப்பினர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே நேரத்தில் இன்று மின்விளக்குகளை மட்டுமே அணைக்க வேண்டும் என்றும், குளிர்சாதன பெட்டி உள்ளிட்ட இதர பயன்பாட்டிற்கான மின்சார இணைப்பை அணைக்க வேண்டாம் என்றும் தமிழ்நாடு மின்சார வாரியமும் மத்திய எரிசக்தி அமைச்சகமும் கேட்டுக் கொண்டுள்ளது. ஒரே நேரத்தில் விளக்குகளை அணைத்து ஆன் செய்தால் மின்தொகுப்பில் பிரச்சினை ஏற்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவிட் தொற்றுக்கு எதிராக தற்போது ஹைட்ராக்சி குளோரோக்வைன் மருந்து பயன்படுத்தப்படுகிறது. இந்த மருந்து மீதான ஏற்றுமதி தடையை நீக்குமாறு பிரதமர் நரேந்திரமோடியிடம் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வலியுறுத்தியுள்ளார். கோவிட் தொற்றால் உலகிலேயே அதிகமானோர் பாதிக்கப்பட்ட நாடாக அமெரிக்கா திகழ்கிறது. இந்த நிலையில் அந்த நோய் தொற்றை எதிர்த்து போராடவும் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு வழங்கவும் இந்தியாவிலிருந்து ஹைட்ராக்சி குளோரோக்வைன் மருந்தை ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்றும், அதற்கு இந்தியா அனுமதி வழங்க வேண்டும் என்றும் நேற்று பிரதமர் நரேந்திரமோடியிடம் தொலைபேசியில் பேசியபோது அமெரிக்க அதிபர் டிரம்ப் வலியுறுத்தினார். மிகப்பெரிய எண்ணிக்கையில் அந்த மருந்து தற்போது அமெரிக்காவுக்கு தேவைப்படுவதாக வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் அவர் கூறினார். இது தொடர்பாக பிரதமர் நரேந்திரமோடியிடம் விரிவாக பேசியதாகவும் டிரம்ப் தெரிவித்தார். இந்தியாவிலிருந்து ஹைட்ராக்சி குளோரோக்வைன் மருந்தை ஏற்றுமதி செய்ய கடந்த மாதம் 25 வெளிநாட்டு வர்த்தக தலைமை இயக்குநர் அலுவலகம் தடை செய்தது. நாடு முழுவதும் கோவிட் தொற்றுக்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 76 அதிகரித்துள்ளது. 212 பேர் குணமடைந்துள்ளனர். 3072 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதிகபட்சமாக மகாராஷ்டிரா, கேரளா, தமிழ்நாட்டில் பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர். புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய சுகாதாரத்துறை இணைச் செயலாளர் லாவ் அகர்வால், இந்த நோய் தொற்று அதிகமாக உள்ள நாடுகளை காட்டிலும் இந்தியாவில் உயிரிழப்போர் விகிதம் குறைவாகவே உள்ளது என்று கூறினார். 20 வயதுக்குட்பட்டோர் 9%, 21 வயது முதல் 40 வயதுடையவர்களில் 42%, 41 முதல் 60 வயதிற்குட்பட்டோர் 33% பாதிக்கப்பட்டுள்ளனர். 60 வயதிற்கு மேற்பட்டோர் 17% இந்நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். 1023 பேர் தமிழ்நாடு, ராஜஸ்தான், தில்லி, தெலங்கானா, ஜம்மு காஷ்மீர், அஸ்ஸாம், ஜார்க்கண்ட், கர்நாடகா ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் என்றும் அவர் கூறினார்.
கோவிட் தொற்றை எதிர்த்து போராடும் மாநிலங்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை மத்திய அரசு வழங்கி வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். கைகளை சுத்தமாக வைத்திருத்தல், தனிமனித இடைவெளியை பராமரித்தல் உள்ளிட்ட அறிவுறுத்தல்களை மாநிலங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். நாடு முழுவதும் ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் உணவு தானியங்களுக்கு தட்டுப்பாடு ஏதுமில்லை என்று மத்திய உணவு அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் கூறியிருக்கிறார். புதுதில்லியில் நேற்று ஏஎன்ஐ நிறுவனத்திற்கு அளித்துள்ள பேட்டியில் கடந்த 1ஆம் தேதி நிலவரப்படி நாடு முழுவதும் 564 மெட்ரிக் டன் உணவு தானியங்கள் இருப்பு உள்ளது என்றார். இதில் 365 லட்சம் டன்கள் அரிசி என்றும் 259 லட்சம் டன்கள் கோதுமை என்றும் அவர் தெரிவித்தார். ரயில்வே மூலமாக நாடு முழுவதும் உணவு தானியங்கள் கொண்டு செல்லப்படுவதாகவும் இதற்காக உழைத்து வரும் இந்திய உணவுக் கழக பணியாளர்கள் பாராட்டத்தக்கவர்கள் என்றும் அவர் தெரிவித்தார். ஊரடங்கு அமலுக்கு வந்த பின்னர் நாடு முழுவதும் 1,150,000 மெட்ரிக் டன் உணவு தானியங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் மேலும் கூறினார். ஊரடங்கு காலத்தில் விவசாயிகள் எந்த பிரச்சினையையும் எதிர்கொள்ளவில்லை என்று மத்திய வேளாண் அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் கூறியிருக்கிறார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள டுவிட்டர் செய்தியில் வேளாண் சாகுபடி பணிகளுக்கு ஊரடங்கு உத்தரவிலிருந்து அரசு விலக்கு அளித்துள்ளது என்று கூறினார். வேளாண் விளைபொருட்களை விற்பனை செய்யும் கடைகள், உரம் மற்றும் உழவு கருவிகளை விற்பனை செய்யும் கடைகள் திறக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வேளாண்மை மற்றும் அது சார்ந்த தொழில்களுக்கு ஊரடங்கு உத்தரவிலிருந்து அரசு விலக்கு அளித்துள்ளதாகவும் ஊரடங்கு உத்தரவு அமலுக்கு வந்த பின்னர் எந்தவொரு மாநிலத்திலும் விவசாயிகள் பாதிக்கப்படவில்லை என்றும் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 50 கோடி ஏழை மக்களுக்கு கோவிட் தொற்று குறித்த பரிசோதனை இலவசமாக வழங்கப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் கூறியிருக்கிறார். ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீட்டுத் திட்டம், பிரதம மந்திரி ஆரோக்கிய திட்டம் ஆகியவற்றின் கீழ் இதற்கான சிகிச்சை வழங்கப்படும் என்று தமது டுவிட்டர் செய்தியில் தெரிவித்துள்ளார். ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு திட்ட பயனாளிகளுக்கு நாடு முழுவதும் தனியார் மருத்துவமனைகளிலும் தனியார் ஆய்வகங்களிலும் இலவச சிகிச்சை வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். கோவிட் தொற்றுக்கு எதிராக தனியார் நிறுவனங்களும் தீவிரமாக செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். கோவிட் தொற்றுக்கு எதிரான நடவடிக்கையை எடுக்க தனியார் ஆய்வகங்களும் மருத்துவமனைகளும் மிகப்பெரிய முன்முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடு முழுவதும் கோவிட் தொற்று அதிகரித்து வருவதை அடுத்து ஆக்ஸிஜன் தட்டுப்பாடு இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று அனைத்து மாநில அரசுகள் மற்றும் யூனியன் பிரதேச நிர்வாகத்தை மத்திய அரசு உஷார்படுத்தியுள்ளது. இதுகுறித்து அனைத்து மருத்துவமனைகளுக்கும் மத்திய அரசு சார்பில் உரிய வழிகாட்டுதல்கள் அனுப்பப்பட்டுள்ளன. கோவிட் நோயாளிகளுக்கு மூச்சுத் திணறல் ஏற்பட்டால் அவர்களுக்கு ஆக்ஸிஜன் விநியோகம் தடைபடக்கூடாது என்று கேட்டுக் கொண்டுள்ளது. இதுகுறித்து அனைத்து மாநில தலைமைச் செயலாளர்களுக்கு மத்திய சுகாதாரத்துறை மூத்த அதிகாரி வந்தனா கர்ணானி கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். ஆக்ஸிஜன் போதிய அளவு கிடைக்க அகில இந்திய தொழிற்சாலை வாயு தயாரிப்பாளர் சங்கத்தின் கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொள்ளுமாறும் அரசு அறிவுறுத்தியுள்ளது. ஆக்ஸிஜன் கொண்டு செல்லப்படும் சாதனங்கள் நோய் தொற்று இல்லாமல் இருப்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் திரவ மருத்துவ ஆக்ஸிஜன் போதுமான அளவு இருப்பு வைத்திருக்க வேண்டும் என்றும் மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மேலும் சீனாவிலிருந்து 10,000 செயற்கை சுவாச கருவிகளை ஏற்குமதி செய்யும் உள்ளூரில் 40,000 செயற்கை சுவாச கருவிகளை தயாரிக்கவும் அரசு திட்டமிட்டுள்ளது. மேலும் கோவிட் தொற்று உள்ள வார்டுகளை சுத்தமாக வைத்திருக்கவும் அவ்வப்போது நோய் தொற்று தடுப்பு கிருமி நாசினிகளை தெளிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஹைதராபாத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் தனியார் உயிரி தொழில்நுட்ப நிறுவனம் கோவிட் நோய் தொற்றுக்கு எதிரான தடுப்பு மருந்தை உருவாக்கும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. விஸ்கான்சின் மேடிசன் பல்கலைக்கழக கூட்டு முயற்சியில் இந்த மருந்து தயாரிக்கப்படுவதாக பாரத் பயோடெக் நிறுவன தலைவர் டாக்டர் ராசஸ் வியல்லா தெரிவித்துள்ளார். இந்நிறுவனம் ஏற்கனவே தடுப்பு மருந்து ஒன்றை கண்டுபிடித்து பரிசோதனை செய்து வருகிறது. தடுப்பு மருந்தை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள இந்நிறுவனம் உலக அளவில் விநியோகம் செய்வதற்காக 300 மில்லியன் தடுப்பூசிக்கான மருந்தை தயாரிக்க திட்டமிட்டுள்ளது. ஊரடங்கு உத்தரவு அமலில் உள்ள காலத்தில் மருந்து தயாரிப்பு நிறுவனங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக ஹிமாச்சல் மருந்து உற்பத்தியாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் மணீஷ் தாக்கூர் தெரிவித்துள்ளார். கோவிட் நோய் தொற்று மருந்து உற்பத்தி தொழிலை கடுமையாக பாதித்துள்ளதாகவும் சீனாவிலிருந்துதான் மருந்து மற்றும் மூலப்பொருட்கள் இறக்குமதி செய்து வருவதாகவும் ஆனால் அந்நாட்டில் கோவிட் தொற்று உருவான பின்னர் இறக்குமதி தடைபட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக சில மருந்துகளின் விலை உயர்ந்துள்ளதாகவும் அவர் கூறினார்.
உள்நாட்டிற்குள் மருந்து பொருட்களை தயாரிப்பதற்கான கச்சா பொருட்கள் விநியோகம் 50% அளவிலேயே இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனமான DRDO உடல் முழுவதும் நோய் தொற்றை அகற்றும் அறையை தயாரித்துள்ளது. அகமத் நகரில் உள்ள இந்த நிறுவனத்தின் வாகன ஆராய்ச்சி மேம்பாட்டு பிரிவு இதனை உருவாக்கியுள்ளது. நோய் தொற்று அகற்றும் உலை என்று இதற்கு பெயரிடப்பட்டுள்ளது. இதனை எந்த இடத்திற்கும் எளிதில் எடுத்துச் செல்ல முடியும். இந்த அறையில் கிருமிநாசினி மற்றும் சோப்பு உதவியுடன் நோய் தொற்றை அகற்றும் வசதி செய்யப்பட்டுள்ளது. இந்த அறைக்குள் சென்றவுடன் அது தானாக இயங்கி உடல் முழுவதையும் ஹைப்போசோடியம் குளோரைடு திரவத்தால் சுத்தம் செய்யும். 25 வினாடிகள் இது இயங்கும் என்றும் பின்னர் தானாக அணைந்துவிடும் என்றும் இதை உருவாக்கியவர்கள் தெரிவித்தனர். இந்த அறையின் கூரையில் 700 லிட்டர் திரவத்தை சேமித்து வைக்கக்கூடிய தொட்டி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த அறை வழியாக 1 மணி நேரத்தில் 650 பேர் கடந்து செல்ல முடியும். இவற்றை தனி அறையில் இருந்து மற்றொரு நபர் கண்காணிப்பார். காசியாபாத்தில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தின் உதவியுடன் 4 நாட்களில் இந்த நோய் தொற்று அகற்றும் அறை தயாரிக்கப்பட்டுள்ளது. மருத்துவமனைகள் மற்றும் மக்கள் அதிகமாக கூடும் இடங்கள், அலுவலகங்கள், பொது போக்குவரத்து இடங்களிலும் நுழைவாயிலில் இதனை பொருத்தலாம். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்குள் நடைபெறும் விஷயங்கள் குறித்து பாகிஸ்தான் கவலைப்பட உரிமையில்லை என்று இந்தியா தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் குறித்து பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் சில கருத்துக்களை தெரிவித்ததை அடுத்து மத்திய அரசு இவ்வாறு கூறியதாக வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் ரவீஸ்குமார் கூறியிருக்கிறார். ஜம்மு காஷ்மீர் என்பது இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்றும் இந்த மாநிலத்தில் உள்ள பிரச்சினையை சர்வதேச பிரச்சினையாக மாற்ற அனுமதிக்க முடியாது என்றும் அது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல என்றும் அவர் கூறினார். ஜம்மு காஷ்மீர் மக்களுக்கு பாகிஸ்தான் நல்லது செய்ய விரும்பினால் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் இந்தியாவுக்கு எதிரான பிரச்சாரத்தை கைவிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தமிழகத்தில் மேலும் 74 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது என்று தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் பீலா ராஜேஷ் கூறியுள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் மொத்தம் 90,541 பேர் வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் இவர்களில் 5,315 பேர் கொரோனா தொற்று பாதிப்பு இல்லை என்பதால் தனிமைப்படுத்துதலிலிருந்து விடுப்பு அளிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். புதுதில்லியில் நடைபெற்ற மாநாட்டில் கலந்து கொண்டு திரும்பியவர்களில் மேலும் 73 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் சென்னையில் மேலும் ஒருவருக்கு இந்த தொற்று பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். அவரும் வெளிநாட்டிலிருந்து வந்தவரின் தொடர்பு காரணமாக இந்த நோயால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் பீலா ராஜேஷ் கூறினார். இதுவரை 4,048 பேருக்கு கொரோனா தொற்றுக்கான பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவற்றில் 485 பேர் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டிருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளதாகவும் இதில் 422 பேர் புதுதில்லியில் நடைபெற்ற மாநாட்டில் கலந்து கொண்டவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மருத்துவமனைகளில் தனிமைப்படுத்தி வைக்கப்பட்டுள்ள 1,681 பேரில் 1,200 பேர் புதுதில்லி மாநாட்டில் கலந்து கொண்டு திரும்பியவர்கள் என்றும் இரத்த அழுத்தம், நீரிழிவு போன்ற பிரச்சினைகளால் ஏற்கனவே அவதிப்படுபவர்கள் இந்த நோய் தொற்று ஏற்படாமல் தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்வது அவசியம் என்றும் கூறினார். இந்த கொரோனா தொற்றால் தமிழகத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 5 உயர்ந்துள்ளது. மதுரை அரசு மருத்துவமனையில் ஏற்கனவே ஒருவர் உயர்ந்த நிலையில் இன்றைக்கு விழுப்புரத்தில் 51 வயது நபரும் ஒருவர் தேனியில் 53 வயதுடைய பெண் ஒருவரும் உயர்ந்துள்ளனர். இதுகுறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த சுகாதாரத்துறை செயலாளர் இந்த பெண்ணின் கணவர் மற்றும் மகனுக்கு தொற்றின் பாதிப்பு இருந்ததாகவும் அதைத் தொடர்ந்து இந்த பெண்ணுக்கும் தொற்று பரவி உயர்ந்ததாகவும் கூறினார். இதனாலேயே இதுபோன்ற குடும்பத்தில் ஏற்கனவே யாருக்காவது தொற்று இருந்தால் உடனடியாக மருத்துவமனையை அணுக வேண்டும் என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தி வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதனிடையே சென்னை ஸ்டான்லி மருத்துவ ஹஸ்பண்ட் சன் ரெண்டு பேருமே டிராவல் பண்ணியிருந்தாங்க. அதனால்தான் மறுபடியும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் அரசாங்கமும் உங்களை எல்லாரையும் ஒரு அப்பீல் கொடுத்தோம். சீக்கிரமா வந்தாதான் உங்களை நாங்க சிகிச்சை கொடுக்க முடியும், உங்க ஃபேமிலிஸ பாதுகாக்க முடியும். அதுக்காக தான் மறுபடியும் நாங்க இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருக்கோம். இந்த நோயின்றது வந்து இது ஒரு உலகத்தையே சவாலா இருக்குது. அதனாலதான் இது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும். இன்ஃபேக்ட் ஒரு டிசாஸ்டர், இட்ஸ் அ மெடிக்கல் டிசாஸ்டர். அதனாலதான் இந்த மாதிரி திடீர்னு அவங்களோட கண்டிஷன் எப்போ எப்படி மாறும்ன்றது யாராலையும் கரெக்டா சொல்ல முடியல. இதனிடையே சென்னை ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கடந்த 3 உயிரிழந்த 75 வயது முதியவருக்கு கொரோனா தொற்று இருந்தது உடற்கூறு ஆய்வில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று குறித்த விழிப்புணர்வு படத்தை தமிழக அரசின் திரைப்பட பிரிவு வெளியிட்டுள்ளது. அதில் பாதுகாப்பான இடைவெளி, கை கழுவுதல் அவசியம் ஆகியவை அனிமேஷன் முறையில் விளக்கப்பட்டுள்ளது.
கொரோனா வைரஸ் தொற்றுநோய் பரவாமல் இருக்க பின்பற்ற வேண்டிய அடிப்படை வழிமுறைகள். சோப்பு அல்லது ஆல்கஹால் கிருமி நாசினி கொண்டு அடிக்கடி கைகளை சுத்தம் செய்யவும். கைகளை கழுவாமல் கண், வாய் மற்றும் மூக்கு பகுதிகளை தொடுவதை தவிர்க்கவும். அத்தியாவசிய பணிகளுக்கு வெளியில் செல்லும் போது முகக்கவசம் அணியவும். தும்மும் போதும் இருமும் போதும் கைக்குட்டையை உபயோகித்து மூக்கு மற்றும் வாயினை மூடிக்கொள்ளவும். கூட்டமான பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்கவும். குறைந்தபட்சம் 1 மீட்டர் இடைவெளியை கடைபிடிக்கவும். வெளியில் செல்லாமல் வீட்டிற்குள் இருக்கவும். காய்ச்சல், சளி, இருமல் மற்றும் மூச்சு திணறல் போன்ற அறிகுறிகள் இருப்பின் உடனடியாக அரசு மருத்துவமனையை அணுகவும் அல்லது மருத்துவ உதவியின் 104 அழைக்கவும். விழித்திருங்கள், விலகி இருங்கள், வீட்டிலேயே இருங்கள். விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள கொரோனா வைரஸ் சிகிச்சை முன்னேற்பாடுகள் குறித்து மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் இன்று ஆய்வு மேற்கொண்டார். விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வந்த அவர் மருத்துவமனையில் கொரோனா வைரஸ் நோய் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்தும் முன்னேற்பாடுகளுக்காக தயார் செய்து வைக்கப்பட்டுள்ள படுக்கைகள் குறித்தும் கல்லூரி முதல்வரிடம் கேட்டறிந்தார். தேவையான மருத்துவ உபகரணங்கள் உள்ளதா என்றும் அவர் ஆய்வு செய்தார். தொடர்ந்து விழுப்புரம் அரசு மருத்துவமனைக்கு சென்ற அவர் அங்கு ஏற்படுத்தப்பட்டுள்ள கொரோனா சிறப்பு பிரிவுகளை பார்வையிட்டார். தொடர்ந்து அங்கு வைரஸ் தொற்று பரவாமல் பணியில் ஈடுபட்டுள்ள சுகாதார பணியாளர்களை பாராட்டி ஊக்கமளித்தார். கோபிச்செட்டிப்பாளையம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் கிருமி நாசினி தெளிக்கும் பணிக்காக 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இயந்திரத்தை தனது சொந்த செலவில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் வழங்கினார். அந்நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் கொரோனா தொற்று ஏற்பட்டவர்கள் நடமாடியதாக கண்டறியப்பட்டுள்ள 2500 மேற்பட்ட வீடுகளில் வசிக்கும் சுமார் 10,000 மேற்பட்டவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். அப்பகுதிகளில் நடமாடும் காய்கறி சந்தைகள் அமைக்கப்பட்டு பொருட்கள் வழங்கப்படுகிறது. நாள்தோறும் மருத்துவ பரிசோதனை மற்றும் கிருமி நாசினி தெளிக்கும் பணியும் நடைபெற்று வருகிறது. இந்த பணியை எளிதாக்கும் வகையில் 30 வார்டுகளிலும் புகைவழி கிருமி நாசினி தெளிக்கும் இயந்திரத்தை அமைச்சர் வழங்கியுள்ளார். நகராட்சியில் கிருமி நாசினி தெளிக்கப்பட்ட பிறகு கிராமப் பகுதிகளில் கிருமி நாசினி தெளிக்க இந்த இயந்திரம் பயன்படுத்தப்படும் என அமைச்சர் தெரிவித்தார். சேலத்தில் கோவிட் தொற்றை தடுக்கும் வகையில் மத்திய பேருந்து நிலைய தற்காலிக காய்கறி சந்தையின் நுழைவு வாயிலில் 16 அடி நீள கிருமி நாசினி அரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் பயன்பாட்டை மாவட்ட ஆட்சியர் ராமன் தொடங்கி வைத்தார். அங்கு பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து அத்தியாவசிய பொருட்களும் வழங்க மாவட்ட நிர்வாகம் விரிவான ஏற்பாடுகளை செய்துள்ளது. இதற்காக மத்திய பேருந்து நிலையத்தில் தற்காலிக சந்தை அமைக்கப்பட்டுள்ளது. அங்கு காய்கறி வாங்க வரும் மக்களின் பாதுகாப்புக்காக உடல் முழுவதும் கிருமி நாசினி தெளிக்கும் வகையில் அரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. உளுந்தூர்பேட்டையில் ஓவியர்கள் சார்பில் சாலைகளில் கொரோனா வைரஸ் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஓவியம் வரையப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் கொரோனா வைரஸ் ஆபத்தை பற்றி பொதுமக்களிடையே காவல்துறையினர் உட்பட அரசு அதிகாரிகள் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக அங்கு கொரோனா வைரஸை ஒழிக்க வீட்டிலேயே இருப்பது குறித்தும் சமூக இடைவெளியை பின்பற்றுவது குறித்தும் ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன. இதனை டிஐஜி சந்தோஷ்குமார் நேரில் பார்வையிட்டு ஓவியர்களை பாராட்டினார். கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்து நோயாளிகளை பாதுகாக்க போராடி வரும் மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களுக்கென நவீன பாதுகாப்பு கவசத்தை கோவையைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் வடிவமைத்துள்ளார். கோவை ஈச்சனாரி பகுதியைச் சேர்ந்த எடின் என்பவர் வெளிநாடுகளில் சுமார் $10 வரை விற்பனையாகும் 3D பிரிண்டட் ஷீல்ட்ஸ் அண்ட் வெண்டிலேட்டர் கவசத்தை 30 முதல் 40 ரூபாய்க்குள் தயாரிக்கும் வகையில் வடிவமைத்துள்ளார். இந்த பிரத்யேக கவசத்தை கோவை மருத்துவமனையின் ஆலோசனையின்படி தயாரித்து சுமார் 2,000 மருத்துவ மற்றும் சுகாதார பணியாளர்களுக்கு அவர் வழங்கியுள்ளார். இதனையடுத்து நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து இந்த கவசத்தை வாங்குவதற்கான ஆர்டர்கள் குவியத் தொடங்கியுள்ளன. தனது தொழில்நுட்பத்தை 60 நிறுவனங்கள் பயன்படுத்தும் வகையில் பகிர்ந்துள்ளதாகவும் தற்போது 20,000 கவசங்கள் தயாரித்து வழங்கப்பட்டுள்ளதாகவும் எடின் தெரிவித்துள்ளார்.
ஒரு ஷீல்டு மாதிரி ஒரு விஷயம் சைனா போர்டர்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது தெரிஞ்சது. அந்த ஷீல்டு கொஞ்சம் ரீஎன்ஜினியர் பண்ணி நம்மளே டிசைன் பண்ணி ஒரு விஷயம் ரெடி பண்ணக்கு ட்ரை பண்ணி 3 மணி நேரத்தில் ஃபர்ஸ்ட் டிசைனா நம்ம மேக்கர் கம்யூனிட்டி வெளியே வந்துச்சு. அங்கேலிருந்து இப்போ இன்னைக்கு 9th day, இந்த 9வது நாள் வரும்போது நம்ம அரௌண்ட் ஒரு 20,000 மாஸ்க் கிட்ட தயாரிக்கா முடிஞ்சு. இப்போ இந்தியாவில் அரௌண்ட் 50 இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு மேல நம்ம டிசைன்ஸ் யூஸ் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு எப்படி இருந்தாலும் 20,000 ஷீல்டு கிட்ட ரெடி ஆயிட்டு இருக்கு. இந்த ஷீல்டு பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த டாக்டர்ஸ் இல்ல சானிட்டரி ஒர்க்கர்ஸ் எல்லாம் பிரைவேட் பர்சனல் ப்ரொட்டக்டிவ் பிபிஇன்னு சொல்லு, பர்சனல் ப்ரொட்டக்டிவ் எக்யூப்மெண்ட், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு என்று டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லி, அந்த டாக்டர்ஸ் சொல்லிய டிசைன் நம்ம சேஞ்ச் பண்ணி விக்னேஸ்வரன் சொல்லிட்டு இங்கே மேக்கர் கம்யூனிட்டி 3D பிரிண்டிங் என்தூசியாஸ்ட் இருக்கு, அவர் நல்லா சூப்பராக ஹெல்ப் பண்ணி இப்போ அவர் இன்ஜெக்ஷன் மோல்டிங்க்கு கொண்டு வந்துடுச்சு. இப்போ ஒரு நாளைக்கு நம்மளால 1000 கிட்ட ரெடி பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலி இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இந்தியாவும் நம்ம அதாவது இந்தியா ஃபைட்ஸ் கொரோனான்னு சொல்லும்போது நம்மளால முடிஞ்ச அளவுக்கு என்னெல்லாம் பண்ண முடியும் அதெல்லாம் நம்ம பண்றேன் அவ்வளவுதான். இதேபோல் உயிர்காக்க பயன்படும் செயற்கை சுவாச கருவியை குறைந்த செலவில் உருவாக்கும் பணியில் கோவை குனியமுத்தூரைச் சேர்ந்த மென்பொறியாளர் கார்த்திக் ஈடுபட்டு வருகிறார். தற்போது ஊரடங்கு உத்தரவு உள்ளதால் இருப்பில் உள்ள உதிரிப் பொருட்களை கொண்டு குறைந்த செலவில் செயற்கை சுவாச கருவிகளான வெண்டிலேட்டர்களை தயாரித்து வருவதாக அவர் தெரிவித்தார். அரியலூரில் ஊரடங்கு உத்தரவை மீறி சுற்றித் திரிந்ததாக 1500 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவர்களிடமிருந்து 1400 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அம்மாவட்டத்தில் 9 சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு வெளியூர் வாகனங்கள் மாவட்டத்திற்குள் நுழையாதவாறு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அத்தியாவசிய பொருட்களை ஏற்றி வரும் வாகனங்களுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஊரடங்கு உத்தரவுக்கு பிறகு இம்மாவட்டத்தில் 1500 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் 1340 இருசக்கர வாகனங்களும் 60 கார்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை கூறியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் முசாஃபர் நகரில் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த நேபாளத்தைச் சேர்ந்த தப்லிகி ஜமாத் உறுப்பினர்கள் 12 பேர் உத்தரவை மீறி பொதுவெளியில் சுற்றித்திருந்ததால் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தப்லிகி ஜமாத் மாநாட்டுக்காக இந்தியா வந்திருந்த அவர்கள் கத்வாலி காவல்துறையினரால் மசூதி ஒன்றில் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தனர். இந்த உத்தரவை மீறி வெளியே சுற்றித்திருந்ததால் அவர்கள் கைது செய்யப்பட்டனர். உலகம் முழுவதும் கொரோனா தொற்றால் நேற்று ஒரே நாளில் மட்டும் 5517 பேர் உயிரிழந்துள்ளனர். இதையடுத்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 64729 உயர்ந்துள்ளது. நேற்று ஒரே நாளில் புதிதாக 84812 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. உலகின் பல்வேறு நாடுகளிலும் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 12,02,433 அதிகரித்துள்ளது. இவர்களில் 2,46,638 பேர் குணமடைந்துள்ளனர். கொரோனா பாதிப்பு காரணமாக அமெரிக்காவில் அதிகபட்சமாக 3,11,367 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 8,452 பேர் உயிரிழந்துள்ளனர். நேற்று ஒரே நாளில் 1048 பேர் உயிரிழந்தனர். புதிதாக 34,000 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து கொரோனா பெருந்தொற்று போர் போன்ற நிலையை ஏற்படுத்தியிருப்பதாக கூறியுள்ள அதிபர் டொனால்டு டிரம்ப், கொரோனா தடுப்பு பணியை மேற்கொள்ள ராணுவத்தினரை தவிர வேறு யாரும் பெருமளவிற்கு ஆயத்தமாக இருக்க முடியாது என்பதால் அவர்களின் பங்கு அதிகப்படுத்தியுள்ளார். இதனிடையே கொரோனா பாதிப்பு காரணமாக கடந்த மார்ச் மாதத்தில் மட்டும் அமெரிக்காவில் 700,000 வேலைவாய்ப்பு இழப்பு ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு தொழிலாளர்துறை தெரிவித்துள்ளது. உலகிலேயே இத்தாலியில் அதிகபட்சமாக 15,362 பேர் உயிரிழந்துள்ளனர். அந்நாட்டில் 1,24,632 பேருக்கு இந்த தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஸ்பெயினில் 11,947 பேர் உயிரிழந்துள்ளனர். 1,26,168 பேருக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் 96,092 பேருக்கு வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 1,444 பேர் உயிரிழந்துள்ளனர்.
பிரான்சில் 89,953 பேர் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 7,560 பேர் வைரஸ் தொற்றால் உயிரிழந்துள்ளனர். ஈரானில் 3,452 பேர் உயிரிழந்துள்ளனர். 55,743 பேர் நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இங்கிலாந்தில் 4,313 பேர் கோவிட் தொற்று காரணமாக உயிரிழந்துள்ளனர். 41,903 பேருக்கு பாதிப்பு கண்டறியப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அந்நாட்டில் நேற்று ஒரே நாளில் மட்டும் 708 பேர் உயிரிழந்துள்ளனர். இலங்கையில் கொரோனா பாதிப்புக்கு உயிரிழந்த 4 பேரில் இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்த 2 பேரின் இறுதிச் சடங்குகள் இஸ்லாமிய பாரம்பரிய முறைப்படி அடக்கம் செய்யப்படாமல் எரிக்கப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. நோய் தொற்று பரவுவதை தடுக்க அரசு நடவடிக்கை மேற்கொள்ளும் வேளையில் சிறுபான்மையினரின் மத உரிமைகளை மதிக்க வேண்டும் என சர்வதேச மனித உரிமை அமைப்பான அம்னெஸ்டி இன்டர்நேஷனல் வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்காவில் முதுபெரும் நடிகையும் பத்திரிகையாளருமான பட்ரிஷியா பஸ்வர்த் கோவிட் பாதிப்பால் உயிரிழந்துள்ளார். அவருக்கு வயது 76. வாஷிங்டனில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் கோவிட் தொற்றால் ஏற்பட்ட நிமோனியா காய்ச்சல் காரணமாக உயிரிழந்ததாக அவரது மகள் தெரிவித்துள்ளார். தனது கட்டுரைகளால் ஏராளமான வாசகர்களில் பெற்றிருந்த அவர் தனிப்பட்ட முறையில் தம்மையும் சக மனிதர்களையும் அன்புடனும் அரவணைப்புடனும் அணுகக்கூடிய சிறந்த மனிதராக இருந்தாரா என அவர் கூறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கோவிட் தொற்றுக்கு எதிராக நாடு ஒன்றுபட்டு நிற்பதை உறுதி செய்யும் வகையில் இன்றிரவு 9 மணிக்கு அனைவரும் தங்களது வீடுகளில் அகல் விளக்கு மெழுகுவர்த்தி ஏற்ற பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள். ஹைட்ராக்சி குளோரோக்வின் மருந்தை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யவுள்ள தடையை நீக்க வேண்டும் பிரதமர் நரேந்திர மோடியிடம் அதிபர் டொனால்டு டிரம்ப் வலியுறுத்தல். நாடு முழுவதும் உணவு தானியங்களுக்கு தட்டுப்பாடு இல்லை மத்திய உணவு அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான். கோவிட் தொற்றுக்கு எதிரான தடுப்பு மருந்தை உருவாக்கும் பணியில் ஹைதராபாத்தை சேர்ந்த உயிரி தொழில்நுட்ப நிறுவனம் ஈடுபட்டுள்ளது. கோவிட் தொற்றுக்கு தமிழ்நாட்டில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 5 அதிகரிப்பு. ஸ்டான்லி மருத்துவமனையில் இன்று 2 உயிரிழப்பு. உலகம் முழுவதும் கோவிட் தொற்றால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 65,000 நெருங்குகிறது. 12,00,000 பேர் பாதிப்பு. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் டுவிட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DDNews சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. அடுத்த செய்தி அறிக்கை பிற்பகல் 2 மணிக்கு. வணக்கம்.